சந்தி வணக்கம் அவர்களே மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியூடாக சந்தித்துக் கொள்கின்றோம் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியும் காலத்தின் தேவை கருதிய முக்கியமான சந்திப்பு நிகழ்ச்சியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தெரிவித்த முக்கியமான கருத்து தமிழ் விடுதலை போராட்டத்தை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இளையோர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தியிருந்தார் அந்த கருத்து என்பது ஒரு தீர்க்க தரிசனமான கருத்தாக அவரால் சொல்லப்பட்டிருக்கின்றது காரணம் நாங்கள் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் இப்போது அதனை தொடர்ந்து அரசியல் போராட்டங்கள் உலக பிறப்பங்கும் முன்னெடுக்கப்படுகின்றது உலகெங்கும் பரந்து வாழ்கின்ற இளையோர்கள் மொழி ரீதியாக அறிவு சார்ந்திருப்பதன் காரணமாக அந்த மொழிக்கூடாக விடுதலை போராட்டத்தை மிக இலகுவாக பள்ளின மக்களிடம் எடுத்து செல்லலாம் என்ற அந்த எதிர்பார்ப்போடு தமிழக தேசிய தலைவர்கள் அந்த கருத்தை முன்வைத்திருப்பார் என்று நாங்கள் நினைக்க தோன்றுகின்றது அந்த வகையிலே அவருடைய அந்த சிந்தனைக்கேற்ப எமது இளையோர்கள் தொடர்ச்சியாக எமது விடுதலை போராட்டத்தை உலக பிறப்பங்கும் முன்னெடுத்து செல்கின்றார்கள் எங்கள் உரிமைக்கான குரலை எல்லா தளத்துக்கூடாகவும் பகிர்ந்து வருகின்றார்கள் அந்த வகையிலே எதிர்வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெல்ஜியத்தில் பெல்ஜியத்திலே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற இருக்கின்றது உரிமைக்காக தமிழா நிச்சயமாக உரிமைக்காக நாம் ஒவ்வொருவரும் எழுகின்ற போதுதான் எங்களுடைய உரிமை போராட்டத்தை வெல்லலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கடமையை தவறாது செய்ய வேண்டியதாக இருக்கின்றோம் இளையோர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இப்போது முன்வந்து தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டிகளாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடாத்துகின்ற அனைத்துலக இளையோர் அமைப்பினை சேர்ந்த செயற்பாட்டாளர்களை இந்த சந்திப்பினோட இணைத்திருக்கின்றோம் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அதாவது இந்த போராட்டம் பெல்ஜியத்திலே ஐரோப்பிய ஒன்றத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தை யார் ஒழுங்கமைப்புகின்றார்கள் இந்த ஒழுங்கமைப்பு தொடர்பான விடயங்களை முதலில் அறிவித்தார்கள் சாம்பவி அதாவது நோர்வே இழியோர் அமைப்பிலிருந்து சாம்பவியவர்களை இணைத்திருக்கின்றோம் குறிப்பிடுங்கள் சாம்பவி இந்த போராட்டம் யாரால் முன்னெடுக்கப்படுகின்றது முதல் நன்றியை நான் கூறுகின்றேன் அமைப்பு சார்பாக கதக்கு விட்டதுக்கு உங்கள் கேள்விக்கு கேள்விக்குறது என்றால் நாங்கள் தமிழர் புலம்பெயர் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு நாடுகளில் நாங்கள் தமிழர் பிரச்சனைகளை வைத்து ஈழத்தில் இருக்க தமிழர் பிரச்சனைகளை வைத்து நாங்கள் வித்தியாசமான வழிகளை நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றோம் ஆஹ் ஆனால் இப்போது நாங்கள் பெல்ஜியத்தில் தமிழ் பெல்ஜியத்தில் இருக்க தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில இருக்கிற தமிழ் மக்கள் நோர்வேல இருக்கிற தமிழ் மக்கள் அதாவது பார்க்காமல் அனைத்து தமிழ் மக்களும் ஒரு இடத்துல சேர்ந்து ஒன்று அணிந்து தமிழ் மக்களாக நாங்கள் ஒரே கோரிக்கைக்கு பின்னால நிக்கின்றோம் அதுக்காக நாங்கள் அஹ் தமிழ் இளையோர் அமைப்பில் இருந்த பல நா இங்க ஐரோப்பிய நாடுகளிலும் கனடாவிலும் பல நாட்டில் இருக்கிற நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் கதக்கும் போது விஷயம் மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கும் ஆர்ப்பாட்டமாகவும் இருக்கும் என்று நாங்கள் எண்ணி இது செய்கின்றோம் பன்னெண்டாம் தேதி ஆறாம் மாதம் திங்கட்கிழமை நீங்க கூறின போல் ஆஹ் இதை நாங்க உண்மையான கின்றோம் அஹ் இப்படியே நாங்கள் ஒரு மக்களா தமிழ் மக்களாக நாங்க காட்டும் போது வெளியே பார்க்கின்ற அஹ் வெளியே இருக்கும் அரசியல்வாதிகள் பார்க்கும் போது நாங்கள் எல்லையால் பார்க்காமல் நாங்கள் ஒன்றா நிற்கும் போது இளையவர்களாக இருக்கலாம் பெரிய ஆக்களாக இருக்கலாம் நாங்கள் ஒரே கோரிக்கைகளாக இருக்கும் போது ஒரு சிறப்பான தளத்தொன்று நாங்கள் செய்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பிடம் வருகின்றோம் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும் குறிப்பாக உரிமைக்காக தமிழா என்ற இந்த கொளியோடு முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது போலரசன் முதலாவதாக இந்த வலியுலி ஊடாக இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் தேசிய வாழ் மக்களுக்கும் எங்களது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த உரிமைக்காக எழுத்தமிழா என்கின்ற பெயரில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற இந்த பேரணியானது முக்கியமான நோக்கங்களாக வந்து இன்றைக்கு தமிழீழ தேசத்துல வந்து சிங்கள ம் கொண்ட அரசாங்கம் வந்து பல்வேறுப்பட்ட இன அழிப்புகளை செய்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது நாங்க பார்க்குறோம் அது இன அளிப்புன்ற ஒரு உச்சகாட்டமாகும் ஆனாலும் எழுபது ஆண்டு காலமாக எங்கட தமிழக தேசத்தில் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கு அந்த வகையில இப்ப அதிகமாக வந்து நாங்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்போம் இந்த தமிழர்களோட இந்த வரலாற்று தலங்கள் சமய வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டு பௌத்தமயமாக்கப்படுகிறது காணக்கூடியதாக இருக்கின்றது அதன் ஊடாக வந்து பௌத்தமயமாக்கும் போது இப்ப புத்திர சிலைய கோயில்களாவே இல்ல இதுகளை நிறுவிக்க அது கும்புறதுக்காக மக்களை கூடியேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது இப்ப இந்த நிகழ்ச்சினர்கள் ஊடாக வந்து தமிழர் தேசம் முழுவதுமாக தங்களை மதத்தை பிறப்பினம் தமிழர் தேச தமிழர்களோட இந்த மதம் சார்ந்த சகலதையும் அழிச்சு கொண்டு சிங்கள குடியேற்றங்களையும் பரவி கொண்டு வருகிறார் இதற்காகவும் அடுத்தது வந்து தொடர்ந்து யுத்தம் முடிந்து பதினாலு ஆண்டுகள் கடந்தாலும் இந்த பயங்கரவாத சட்டத்தின் கீழ் எங்களது இளையவர்கள் கைது செய்யப்படுவது எங்களது தமிழ் தேசிய சிந்தனையில் தமிழர்களுக்கு இன அழிப்பு நடந்தது அதற்காக நீதி வேண்டும் என்கின்ற அஹ் நிலைப்பாட்டில் இருக்கும் அரசியல்வாதிகள் அதற்காக போராடும் மக்கள் அவர்களை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடை செய்வது குறிப்பாக எங்களது தேசிய இனத்திற்காக போராடிய எங்களது எங்களது ஏக பிரதிநிதிகளாகிய விடுதலை புலிகள் அமைப்பு அது சார்ந்த படங்கள் வைத்திருப்பவர்களை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்வது இவ்வாறான பல நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களோட தமிழர்களோட முக்கியமான பொருளாதாரமாக வந்து விவசாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீன்பிடித்துறையும் வந்து முக்கியமான ஒரு பொருளாதாரமாக இருக்கிறது அப்ப கடை கரையோரங்கள்ல இருக்கிறவங்களோட ஆரம்ப காலத்துல எங்களோட தமிழ்நேசத்தை எந்த அளவுக்கு கரையோரத்துல இருக்கிற மக்களும் சரி பாதுகாத்து வந்த வேணும்ன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில இலங்கையில அதிகமாக இப்ப மீன்பிடித்துறையில ஈடுபடுற மக்கள் வந்து தமிழ்நேசத்துல இருக்கின்றன அஹ் அந்த மீன்பிடி துறையில ஈடுபடுற மக்களை வந்து அச்சுறுத்துறது அவைய கடலுக்கு விடாமல் என்று சொல்லி பல பல விதங்கள்ல பல அச்சுறுத்தல விடுத்துறத செய்து கொண்டு வருகிறோம் இலங்கை அரசின் கடற்படை இதுகள் எல்லாத்தையும் எதிர்த்து தான் நாங்கள் இதுக்கு நீதிகள் கிடைக்கணும்ன்றதுக்காக போராடுறோம் அதோட வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குதுன்னு நாங்கள் கருதுறோம் அஹ் தான் முக்கியமான அஹ் பல முடிவுகள் வந்து உலக பரப்புல வந்து எடுத்து கொண்டிருக்கிறோம் இவியல்ல பங்களிப்பு வந்து மிகவும் எங்களோட விடுதலைக்கு முக்கியம் என்று நாங்கள் கருதுறதால இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி நாங்கள் இந்த பயணத்தை செய்யறோம் இந்த எங்களோட இந்த கவனிப்பு நிகழ்வுகளை செய்து கொண்டு வரோம் அதோட இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அளிப்பு நடந்து பதினாலு ஆண்டுகள் கழிந்தும் இன்றைக்கு எங்களுக்கு நீதிய எதுவுமே இல்ல அப்ப நாங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கான நீதியை புறவணும் என்று சொன்னால் இந்த சர்வதேச அரங்குகளை தொடர்ந்து நாங்கள் போராடி இந்த இவர்களுக்கு மூலம் எங்களோட தமிழத்தை வென்றெடுக்கணும் என்றதுக்காக இந்த இன அழிப்பு செய்த இந்த சிறிலங்கா அரசாங்கத்தை குற்றவியல் நீதிமன்றத்துல நிறுத்தி எங்களுக்கு தமிழர்களுக்கு தனித்தமிழ்ல தான் நிரந்தர தீர்வுன்றதையும் வலுக்க சொல்ற மாதிரி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டு வரோம் மிக முக்கியமான கருத்தாக நாங்களும் பார்க்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் சாருடன் செல்லலாம் இத்தாலி தமிழர் அஹ் தமிழ் இளைவரமைப்புடன் செல்லலாம் சார் குறிப்பிடங்கள் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்பாக இந்த போராட்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது உரிமைக்காக எழுதாமலா ஏற்கனவே சில விடயங்களை போலரசன் தொட்டிருந்தாலும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலே இந்த போராட்டத்தை செய்வதற்கான முக்கிய காரணம் என்ன அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழர்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஜெனீவா மனித உரிமை பேரவை முன்னால் வந்து போராட்டம் செய்கிறோம் மனித உரிமை பேரவை சார்ந்த தீர்மானங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் அந்த எடுக்க மொழியாட்டியும் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அந்த தீர்மானத்துக்கு ஒரு முக்கியம் ஒரு முக்கியமான எப்படி சொல்லப்பட்டாரு செல்வாக்கு சார்ந்த ஒரு அமைப்பார் இருக்கு இப்ப இப்ப தேல் அரசியலை வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அரசியல் மற்றும் பொருளாதார சார்ந்த விடயங்கள வந்து ஒரு செல்வாக்கு சார்ந்த ஒரு அமைப்பா உள்ளது அதனால ஐரோப்பா அவர்கள் வந்து இலங்கை அரசு தமிழ் இலங்கை அரசு தமிழர் மீது நடத்தி வரும் அழைப்பை நிறுத்தி தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் அஹ் தீர்வைக்கான ஆதரவையும் அழுத்தின் அழுத்தத்தையும் உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்பித்தான் ஐரோப்பிய ஒன்றியம் முன்னாள் இந்த போராட்டை நடத்தவுள்ளோம் ஆமாம் இந்த போராட்டம் என்பது மிக முக்கியமான போராட்டமாக நிச்சயமாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது காரணம் தமிழ் மண்ணிலே தொடர்ச்சியாக தமிழின் அழிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது புத்தவிகாரிகள் தமிழ் மண்ணெங்கும் தொடர்ச்சியாக நிறுவப்பட்டு வருகின்றது அதற்கான போராட்டங்களும் தாயத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பது என்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது நாங்கள் பெல்ஜியம் தமிழ் இளையோர் அமைப்பிடம் செல்லலாம் கியூட்டன் குறிப்பிடுங்கள் அதாவது இந்த போராட்டத்தை எவ்வாறு ஒழுங்கு செய்கின்றீர்கள் அதனுடைய விடயங்களை குறிப்பிடு இந்த போராட்டத்தினுடைய உள்ளடக்கம் சார்ந்த விடயங்களை குறிப்பிடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படி இந்த போராட்டம் உரிமை காலதம் போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஆண்டும் இளைஞர்களுடைய மொழி வீச்சோட ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இந்த போராட்டமானது புருசலில் அமைந்துள்ள பூங்காவிலிருந்து ஒரு பேரணி ஆரம்பமாகி ஐரோப்பிய ஒன்றிய முன்னிலையில் நிறைவடையும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபெரும் எழுச்சியுடன் போராட்டமானது ஐரோப்பிய ஒன்றிய மூன்றாளில் நடைபெறும் அந்த அதே நாளில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சில பல எம்பிகளோட பொதுக்கூட்டம் உள்ளது இந்த இந்த போராட்டத்திற்கு அழுதமுள்ள போராட்டத்திற்கு அனைத்து நாடுகளிலும் இருந்து மக்கள் வந்து கலந்து கொள்றதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது பெல்ஜியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமானத்திலிருந்து பஸ் போகின்றது அதே மாதிரி சிவிசிலிருந்து பஸ் பேரம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது லண்டன்லேருந்து வர்றதுக்கும் பஸ் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அதே போன்ற ஒவ்வொரு நாடுகளும் ஜெர்மனி இத்தாலி ஃபின்லாந்து நோர்வே போன்ற ஒவ்வொரு நாடுகளும் வந்து அங்கிருந்து மக்கள் இந்த போராட்டத்துக்கு வருவதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்து வருகின்றார்கள் இவ்வாறுதான் இந்த போராட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் அஹ் நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அங்கு ஒவ்வொரு மொழிகளிலும் படிக்கப்படும் அதாவது தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மனி போன்ற மொழிகளில் வந்து எங்களோட கோரிக்கைகள் அனைத்து நாங்கள் அங்கே முன்வைப்போம் இவ்வாறு தான் இந்த போராட்டமானது அனைத்து நாடுகளில் அமைந்துள்ள செயல்படுவேர முளைஞரமைப்பின் உறுப்பினர்களோடு வந்து இந்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்படுப்பட்டு வருகின்றது தொடர்ந்து நாங்கள் இத்தாலி தமிழ் செல்லலாம் மாதுசா இருக்கின்றார் வணக்கம் மாதுசா அதாவது இந்த போராட்டத்தை தொடர்ந்து எப்படியான வேலை திட்டங்களை அனைத்துலக வெளியுறவு அமைப்பினர் முன்னெடுக்க இருக்கின்றார்கள் வணக்கம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பெல்ஜியத்திலேயும்

அரசியல் திட்டங்கள் அந்த நாட்டின் அரசோடியோ உங்கள் விடயங்கள் உங்களது தமிழின அழிப்பு சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் மற்றும் நிச்சயமாக தளங்களிலும் இன்று இந்த போராட்டத்திற்கு தமிழராகிய அனைவரும் இங்கு செல்வதற்கு அனைவரும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இதில் பங்களிப்பது தமிழராகிய எமக்கு ஒரு முக்கியமான ஒரு கருதியாக அமைகின்றது ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த போராட்டத்தில் பங்கேற்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் இணையதளங்களிலோ அல்லது இணையதளங்களில் நாங்கள் இந்த போராட்டங்கள் சார்ந்த விடயங்களை நாங்கள் விரைவமைப்பு இணையதளங்களிலோ அனைத்து இணையதளங்களில் நாங்கள் இந்த ஏற்கனவே பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம் ஆனால் மேலும் நாங்கள் பல்வேறு விடயங்களை பயிரிடுகின்றோம் அந்த விடயங்களை நீங்கள் உங்கள் இணையதளங்களில் பகிர்வதன் மூலமோ அல்லது நாங்கள் வெளியிட்டிருக்கின்ற படத்தை உங்கள் சுய நிர்ணய படத்தை அந்த படத்துல நீங்கள் மாற்றினாலோ இந்த போராட்டத்தில் உங்களால் வர முடியாத முடியாத சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஒன்றிணைந்து இணையதளங்களிலும் எங்களது நீதிக்காக நீங்கள் குரல் கொடுக்கலாம் நிச்சயமாக இளையோர்களுடைய குரலை மக்களாகிய நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கு உலகெங்கும் பரந்து வாழ்கின்ற மக்களாகிய நீங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் மொழி அறிவோடு இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய இளையோர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அந்த ஆகவே அந்த போராட்டம் முற்றுமுழுதாக வெற்றி பெறுவதற்கு மக்கள் எழுச்சி என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அந்த வகையிலே மக்களாகிய நீங்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த விலையிலே நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு கேள்வியை கேட்கலாம் நினைக்கின்றேன் அதாவது பொதுவாக உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த பதினான்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளிலே தொடர்ச்சியாக போராட்டங்களை ஐநா முன்றலிலும் சரி ஐரோப்பிய பாராளுமன்றலும் சரி மற்றும் அனைத்து நாடுகளிலும் உள்ள பாராளுமன்றங்கள் முன்றலிலும் சரி தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆனாலும் கூட ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்கின்ற நிலைப்பாடு இந்த நாடுகளிடையே இருக்கின்ற தன்மை இருக்கின்றது குறிப்பாக இந்த வரிச்சலுகையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த உதவி செய்கின்ற நிலைப்பாடு என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது என்ற நிலைப்பாடு தான் இருக்கின்றது அது சார்ந்து கருத்துக்கள் அஹ் உங்களால் யாராவது கூற முடியுமா இதை நிறுத்துவதற்கான முயற்சிகள் இந்த போராட்டத்துக்குடாக முன்னெடுக்கப்படுகின்றதா கண்டிப்பா இப்ப முக்கியமான இந்த ஈஸ்ட் சிலையை பத்தி கூறியிருக்கீங்க வந்து முதல் தர அடப்பிய ஒன்றியம் வந்து முக்கியமா வந்து இரண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் மாசம் அக்டோபர் மாசம் வந்து இலங்கைக்கு வந்து கொடுத்திருந்தது அதுக்கு பின்பா வந்து ஒரு இரண்டாயிரத்தி பத்து வந்து ஜிஎஸ்டி பிளஸ் எடுக்கப்பட்டு விழுந்து இறங்கிட்டு இருந்து என் மறுபடியும் வந்து ராஜபக்சர் ஆட்சி மாறின பிறகு இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு கட்டத்தில் வந்து ஜிஎஸ் பிளஸ் வந்து திருப்பி ஆயிரப் பவுண்டியம் வந்து வாங்கியிருந்தது கேஸுக்கு இரண்டாயிரத்தி ஃபைனல் இருந்து இந்த நாவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையும் ஜிஎஸ்டி பிளஸ் என்று வந்து இறங்கிட்டு கொடுத்துருக்கு பாத்தீங்கடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாசம் ஐரோப்பிய பாராளுமன்றத்துல வந்து தீர்மானம் ஒன்று வந்தது ஐரோப்பிய ஒன்று பாராளுமன்றத்துல அது வந்து இந்த ஈஸ்ட் வந்து உடனே வந்து எடுக்கணும் மற்றும் இந்த பிடி வந்து ரீப்பிள் பண்ணணும் என்ற ஒரு தீர்மானம் அஹ் வந்திருந்த ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கு பின்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாசம் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு தெற்கு ஆசைக்கான ஒரு குழு வந்து இலங்கைக்கு போய் அங்க தெற்கு எல்லா கட்சி தலைவரும் சந்திச்சு பிளஸ்க்கான ரிப்போர்ட் அறிக்கை ஒன்று வெளியத்துக்கு மேல் நடந்து கொண்டிருக்கு அந்த அறிக்கை அந்த ரிப்போர்ட் வந்து அரசு வந்து ஜூன் மாசம் ஜூலை மாசம் தான் வரும் கண்டிப்பா இப்ப நாங்க போராட்டம் ஐரோப்பிய பார்மன்றம் முன்னுக்கு போராட்டம் செய்யறது இல்லை இப்ப என் நன்மைண்டா காட்டும் இப்ப நாங்க வந்து இடமாட்டம் வந்து எஸ் ப்ளஸ் திருப்பி மறுபடியும் குழுக்களத்துக்கு அஹ் இலங்கைக்கு அவ்வளவுதான் சரி இந்த போராட்டம் ஐரோப்பிய முன்பாக நடைபெறுகின்றது இந்த போராட்டத்திலே மக்களுடைய பங்களிப்பு என்பது இருக்கின்ற அந்த வகையிலே அனைத்துலக வெளியூர் அமைப்பினர் ஏற்பாட்டு குழுவாக இருக்கின்றீர்கள் நிறைவாக நீங்கள் ஒவ்வொருவரும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எண்ணத்தை கூற விரும்புகின்றீர்கள் சுருக்கமாக உங்களுடைய பதில்களை தாருங்கள் முதலில் போலரசன் குறிப்பிடுங்கள் உண்மையில வந்து இது வந்து அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் இன்றைக்கு இன இருந்து அஹ் மக்களை பல நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆனா எங்களுக்கு நாங்கள் இன இருந்து தப்பி வந்து ஏதோ ஒரு வகையில இந்த நாடுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப எங்கள கையில பெரிய ஒரு பொறுப்பு இருக்குன்றதை நாங்கள் ஒவ்வொரு தடம் புரிஞ்சு கொள்வோம் இன்னைக்கு நாங்கள் எங்களோட தமிழ்ல விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலத்துல பல மக்கள்ல நாங்கள் பறி கொடுத்துருக்குறோம் அப்ப அதுல இருந்து தப்பி நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு ஒவ்வொரு திட்ட தலையிலயும் வந்து பெரிய ஒரு வரலாற்று கடமை இருக்கு அதை புரிஞ்சு கொண்டு நாங்கள் வாழுகின்ற நாடுகள் ஊடாகவும் இந்த வாழுகின்ற நாடுகளின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவும் இந்த போராட்டங்கள்ல இணைஞ்சு இவ்வாறான அழுத்தங்களை கொடுத்து நாங்கள் எங்களை இந்த தமிழத்தின் விடியலுக்காக போராடணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது வந்து நாங்கள் ஏற்கனவே தமிழ்ல தேசிய தலைவர் சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாபெரும் நாள் உரையில இளையவர்கள் எழுச்சி கொள்ளணும் இந்த இளையவர்கள் கையில தான் நாங்கள் விடுதலை போராட்டத்தை நாங்கள் கையளிக்கிறோம்னு சொல்லி இப்போ அதுக்கேற்குடிய இளையவர்களாக நாங்கள் இருக்கணுமென்றதான் எங்களில் ஒவ்வொரு இளைஞர்களோடையும் ஆசையாக இருக்குது அதுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு தரும் வாழ்கின்ற நாடுகளில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசியல் சூழல்கள் இந்த பூகோள அரசியல் இந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவோ இந்த எங்கெங்க எல்லாம் எங்களை எங்களுக்கால முடிஞ்சு எங்களுக்காக போராட முடிஞ்சு எங்கள விஷயங்களை கதைக்க முடியுதோ இதுக்குள்ளால கொண்டு போக முடியுதோ இப்போ இதுகளுக்கு நூடாக வந்து எங்களோட விஷயங்களை நாங்கள் முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போகிறோம் அந்த வகையில இப்ப எங்களுக்கு முதல் ஜெனரேஷனாக இருக்கலாம் அவர்களும் இத பல விதங்கள்ல பல பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறீங்க சகல பேரும் ஒழுங்குணி இந்த போராட்டத்தை ஆஹ் ஒரு மக்கள் எழுச்சியாக கொண்டு போய் இப்ப ஏற்கனவே கூறின சகோதரன் சொன்ன மாதிரித்தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை வச்சு அவர்கள் எங்கள நிலங்களையும் எங்கள மக்களையும் இராணுவத்தை பலப்படுத்தி கொண்டு பல விஷயங்களை செய்து கொண்டு வருகிறோம் அப்ப இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் இவ் இலங்கை இந்த கடனுதவிகளை கொடுக்குறத நிப்பாற்றுறதுக்காகவும் மக்கள்ல ஒரு பேர் எழுச்சி இருக்கும் இப்ப மக்கள்ல பேர் எழுச்சி ஒன்று இருந்தா தான் அந்த எழுச்சி நூடாக இந்த நாடுகள் வந்து எங்களை திரும்பி பார்க்கும் எப்படி ரெண்டாயிரத்தி எங்களை ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல தலைவற்ற ஆட்சி இருக்க எங்களை பல சர்வதேச நாடுகள் வந்து அணுகி வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு வந்த வேணும் என்று சொன்னா எங்கள்ட பலமான ஒரு சக்தி இருந்தது பலமான போராட்டம் என்றிருந்தது அதன் அடிப்படையில தான் சர்வதேசங்கள் எங்களை அணையினர் அதே மாதிரி இப்ப இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் ஒரு பலமான சக்தியாக வளரும் பட்சத்துல சர்வதேசங்கள் எங்களை செவி சாக்கினி அந்த அடிப்படையில எங்களை மக்கள் அனைவரும் உங்களோட வரலாற்று கடமையை செய்யறதுக்காக கொண்டு சேரணும் என்று நாங்கள் கூடுறோம்

அதனால் பல அனுப்பாங்க அப்ப ஏன் நான் அண்டு அவங்களுக்கு நான் எனக்கு கூறு விருப்பம் ஆகி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் சமூக தலங்களில் மூலமாக எங்களுடைய ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும் டிவா டிவாயோ த தளங்களில் ஃபேஸ்புக்கா முகநூலிலோ இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வித்தியாசமான கேம்பெயின் செய்ய போகிறோம் அடுத்த அடுத்த கிழமையில பன்னெண்டாம் தேதி நோக்கி அந்த தளங்களில் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உண்மையாக அது பெரிய விஷயம் இல்லை ஆக்கள் உங்களோட ஃபேஸ்புக்கிலோ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்றது அப்படியா அப்படியான வழியில அந்த நாட்டில் இருக்கிற இளையவர்களுக்கோ அந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கோ அந்த நாட்டில் இருக்கிற பொது மக்களுக்கே நீங்கள் சொல்லுவீங்களா எங்களோட பிரச்சனைய பற்றி இல்லாட்டில் அஹ் உங்களோட நண்பர்களுக்கோ நண்பியனுக்கு போய் சொல்லுங்க எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது நாங்க போறோம் அப்படியான கருத்தை நாங்க கதைச்சாதான் உலகத்துக்கு தெரிய வரும் எங்களோட பிரச்சனை என்று நான் மிக முக்கியமான குறைந்தபட்ச உதவியாக இந்த அஹ் இந்த போராட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களிலோ அல்லது ஊடகங்களிலோ பகிரப்படுகின்ற விடயங்களை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களோடு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கின்றதே மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற விடயத்தை சொல்லி சொல்லியிருந்தீர்கள் மிக முக்கியமான விடயம் தொடர்ந்து அஹ் மாதுசா இத்தாலி தமிழ் இளையோரமைப்பின் சார்பில் அஹ் இளையோர்களுக்கும் மக்களுக்கும் நீங்கள் எண்ணத்தை கூற விரும்புகின்றீர்கள் இந்த பேரணி மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமாக அமைகிறது ஏனென்றால் அந்த தலைவர் மாமா சொன்னது போல போராட்ட வடிவம் மாறலாம் ஆனால் போராட்ட இலக்கு மாறாது அப்ப தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் தாயகத்தில் போராட முடியாத சூழ்நிலை கட்டாய அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் இங்கு புலம்பெயர் தேசங்களில் எங்களுக்கு போராடுவதற்கு எங்களுக்கு அதுக்கு தகுந்த சுதந்திரம் இருக்கின்றது நாங்கள் எங்களுக்கு இப்படி முக்கியமான ஐரோப்பிய பார்லிமெண்ட் முன்னிலையோ அல்லது ஜெனிவா முன்னிலேயோ எங்களுக்கு போராட்டங்களை மேற்கொள்ற சூழல் எங்களுக்கு இருக்கின்றது இந்த சூழலை நாங்கள் சரியாக பாவிக்க வேண்டும் ஆதலால் எவ்வளவு பேர் அன்று உங்களுக்கு வருகை தந்து இந்த பேரணியில் உங்களுக்கு இணைய முடிகின்றதோ அவ்வளவு பேர் வேற கொடுங்கள் ஏனென்றால் எவ்வளவு மக்கள் தொகை அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு எங்களுக்கு குரல் நிச்சயமாக அங்கு புருசல் பார்லிமெண்டில் கேட்கும் என்று அனைவரையும் உயர்ந்த அளவு வருகை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நாங்கள் பின்லாந்து இளையோர் அமைப்பின் குரலாக சாரு இருக்கின்றார் சாரு குறிப்பிடுங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் நிறைவாக என்னத்தை குறிப்பிட விரும்புகின்ற போராட்டம் இப்ப முதல் சொன்ன மாதிரி புதுசு சொல்றதுக்கு இல்ல இப்ப இதுல வந்து நாங்க கேட்கிறோம் உரிமையோட முடிஞ்ச அளவுக்கு நேரடியா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வேற பாருங்கள் அப்படி நேரடியா கலந்து கொள்ள முடியாட்டி இந்த இந்த சோசியல் மீடியா மூலமா வந்து நாங்க செய்யற கேம்பெயின் போஸ்ட் அதெல்லாம் அவ்வளவுக்கு முடியுமா அவ்வளவுக்கு ஷேர் பண்ணி ஆஹ் மிச்சாக்க விட்டு விடுங்க தொடர்ந்து நாங்கள் பெல்ஜியம் தமிழ் வெளியுறமைப்பின் சார்பில் கியூட்டன் அவர்களிடம் நிறைவான கருத்துக்களை கேட்கலாம் அங்குதான் தான் அந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் அங்குதான் இருக்கின்றது அந்த வகையிலே கியூட்டன் குறிப்பிடுங்கள் நிறைவாக தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய இளையோர்களுக்கும் என்னத்தை குறிப்பிட விரும்புகிறீர்கள் சௌதர போலவசம் குறின போல வந்து நமது மக்கள் இந்த போராட்டத்தில் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணும் குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து இந்த போராட்டத்தை போராட்டத்தில் முக்கியத்தை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும் ஏன்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்து உங்களோட தந்தை செல்வ காலத்தில் வந்து எப்படி ஒரு அமிச போராட்டம் அரசியல் போராட்டம் நடந்ததோ அதுக்கு பிறகு வந்து ஒரு ஆயுத போராட்டம் நடந்தது இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தமிழர் மீதான முந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நடத்தப்பட்டு மாபெரும் ஒரு உச்சிகட்டமா கருதப்படும் முள்ளிவாக்கல் ஏன்னா படுகொலை ஏன் இது இப்போ வரைக்கும் அந்த இன இன அழிப்பு இந்த அழி இன அழிப்பு நடந்து கொண்டு இருக்கின்றது ஸோ வந்து இப்போ அடுத்த தலைமுறை நாங்கள்தான் வந்து ஒருக்கான உரிமைக்காக நாங்கள் போராடணும் ஸோ அதோட முக்கியத்துவத்தை அனைத்து அனைத்து உறவுகளும் புரிந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு வரணும் நிச்சயமாக பெல்ஜியத்துல வசிக்கிற மக்கள் உங்க புரிசல்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மக்சிமம் டூ ஹவர்ஸ்லேயே ட்ரை பண்ணி வந்துடலாம் ஸோ அனைத்து உறவுகளும் கண்டிப்பாக அந்த போராட்டத்துல மாபெரும் மெழுச்சியோட கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட உரிமையாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நிச்சயமாக அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று பெல்ஜியத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் அதுபோன்று அஹ் அருகில் உள்ள நாடுகளில் இருக்கின்ற தமிழ் மக்கள் இந்த போராட்டத்திலே கணிசமாக கலந்து கொள்ள வேண்டிய வேண்டும் அப்போதான் இந்த போராட்டம் வலிமை பெறும் நீண்ட தூரத்திலிருந்து பயணிப்பவர்கள் மிக குறைவாகத்தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே அருகில் உள்ள நாடுகள் குறிப்பாக அந்த தரைவழியாக போகக்கூடியவர்கள் அதிகமாக பங்கெடுப்பது இந்த போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்தும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த விலையிலே தெரிவித்துக் கொண்டு இதுவரையும் இணைந்து கொண்டு உரிமைக்காக எழு தமிழா என்ற போராட்டம் தொடர்பாக உங்கள் கருத்துக்களையும் அஹ் அதிரவான விடயங்களையும் எம்மோடும் நேர்களோடும் பகிர்ந்து ஒன்றமைக்கு உங்கள் அனைவருக்கும் மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உரிமைக்காக எழுதமலா போராட்டம் சிறப்பாக நடைபெறவும் ஆஹ் நிறைந்த மக்களோடு எழுச்சியோடு நடைபெறவும் நாங்கள் வாழ்த்துக்களை எங்கள் ஊடகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி நன்றி